இதெல்லாம் பிரியமானவர்களே, நான் திட்டமும் தெளிவுமாக நான் கை கொண்டு உங்களையும் கற்றுக்கொள்ள கை கொள்ள வாஞ்சியோடு கூட அழைக்கிறேன். மூன்று தினங்களாக இரவும் பகலுமாக என் மனதிலே ஒரே சிந்தனை தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டோட சுமத்தை நோக்கி பார்த்து தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குகிறதே எமக்கு ஸ்தோத்திரம். உமது மிகுந்த கிருபையின்படி இறங்குகிறதே எமக்கு ஸ்தோத்திரம் என்று உளமாற ஆண்டவரை அன்றைய இரக்கத்தை நினைத்து ஸ்தோத்திரம். அதை ஊக்கமாக்கி உறுதியாக்கி அறிக்கை செய்து வருகிறதினால் என் உள்ளம் சீர்பட்டதையும் ஸ்திரப்பட்டிருக்கதையும் நான் உணர்ந்துதான் உங்களோடு இதை நீங்களும் கற்று கை கொள்ளுங்கள் என்கின்ற விருப்ப வாஞ்ச வைராக்கியத்திலே நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐயா, இதுவரைக்கே அறிக்கை செய்யணும் ஸ்தோத்திரம். உங்கள் உள்ளம் தெளிவடைகிறவர்களே ஊக்கமடைவர்களே மாத்திரமல்ல, உங்கள் ஊக்கம் உள்ளம் ஊக்கமடைந்து விட்டு உற்சாகமடைந்தது தெளிவடைந்து விட்டது ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அதற்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே என் உள்ளத்தை ஊக்கப்பட்டு உற்சாகப்பட்டு தெளிவுபடுத்தி விட்டீரே நன்றி என்று சொல்லி ஸ்தோத்திரம். தொடர்ந்து அறிக்கை செய்கிற போது பிரியமான கவனிங்கள் ஸ்தோத்திரம், உள்ளத்தை விட்டு விரட்டப்பட்ட அந்த பயம் வேதனை சஞ்சல் தைப்பு இந்த உலகத்தை விட்டே, இந்த கொரோனாங்க தீய பிடி வஞ்சக தந்திரம் இந்த உலகத்தை விட்டே ஓட போகிறது, ஓடிய தீரம். பாருங்கள், டாக்டர் மாத்திரை கண்டுபிடித்தால் தடுப்பூசி போட்டு கொள்கிறார்கள், போடப்படுகிறது சோத்திரம், கவர்மெண்ட் அதை சிகிச்சை செய்கிறது, இதனாலே கொரோனாக்கு ஒரு முடிவு உண்டாக்குறது என்று உலகச் சிறங்கள் சொன்னால் சொல்லட்டும், அவர்கள் சொல் அது அவருடைய பாங்கு, அதுதான் அதைத்தான் அவர்கள் செய்ய முடியும். ஆனால் நீங்களும் அதை நம்பிக்கொண்டு சோத்திரம், சுகாதார அமைச்சர் சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாரு, செக்ரட்டரி சொல்றாங்க, சோத்திரம் அது அவர்கள் பங்குக்கு அதை சொல்கிறார்கள். உன்னுடைய என்னுடைய பங்குக்கு தேவனே உமது மிகுந்த சஞ்சலப்படுத்தினார், நீர் எங்களை சஞ்சலப்படுத்தினோம், தமது மிகுந்த கிருபையின்படி எங்களுக்கு இறங்குகிறீரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற போது, ஒருவேளை கவர்மெண்ட் 4 மாதம் சொல்லலாம், நீங்களும் 4 அறிக்கை செய்வதன் மூலமாய் 4 நாட்களில் கூட நமக்கு விடுதலை கிடைக்கலாம். அதை புரிந்து கொள்ளுங்கள். கவர்மெண்ட் சொல்கிறாங்க 6 மாதம் 7 மாதம் 2022 சொல்கிறாங்க, சுவாசிக்கோ அவைகள்லாம் உள்ளத்தில் வைத்திருக்காதீங்கள், இந்த வசனத்தை மட்டும் வையுங்கள். 3:32 இறைமை புலம்பல, ஆண்டவரே என்னை சஞ்சலப்படி இறங்குகிற தேவன் இறக்கத்தின் முடிவுகளை காலத்திலும் புதியவர்களாக இருக்கிறது என்று சரியாய் முறையாக எனக்கு இறங்குகிறேன், குடும்பத்துக்கு இறங்குகிறேன், என் ஊழியத்துக்கு இறங்குகிறவரே, என் பட்டணத்துக்கு என் தேசத்துக்கு இறங்குகிறே, அகில உலகத்துக்கு இறங்குகிறவரே என்று ஊக்கமாய் உறுதியாய் சோத்திரம் வாங்கிய வைராக்கியமாய் எந்த அளவாக சோத்திரம் நாம் அறிக்கை செய்கிறோமோ அந்த அளவாக அது சீக்கிரமாய் தேவனுடைய மிகுந்த இறக்கத்தின்படி குருணோ சோத்திர நம்மை விட்டு குடும்பத்தை விட்டு தேசத்தை விட்டு அகில உலகத்தை விட்டு அகன்று ஒளிந்து போவது நிச்சயம். அதை கவனுங்கள் சோத்திரம், குருணோவின் சோத்திரம் ஆக்கத்தாக்கத்தை விட தேவனுடைய இரக்கம் மிகுந்த இரக்கம். ஐயோ, இந்த கொரோனாவில் இப்படி அப்படி சோத்திரம் இதெல்லாம் பார்க்கிறோம், ஆனால் தேவனுடைய மிகுந்த கிருபை இதை விட, கொரோனாவின் தாக்கத்தை விட ஆண்டுடைய சோத்திர இரக்கம் பெரிது. அந்த இரக்கத்துக்கு முடிவு இல்லை, அவை காய்தோறும் புதிதானது சோத்திரம். ஆகவே ஒவ்வொரு நாளும் புதிய இரக்கத்தினால், முடிவில்லாத இரக்கத்தினால் நீங்கள் முடிசூட்டப்படுங்கள். அப்போ சோத்திரம் ஒவ்வொரு நாளும், ஏனையா தேவன் மிகுந்த கிருபையின்படி இறங்குகிறோம் என்று சொன்னால் சாத்திரங்கள் நீங்கள் மனிதன் மாத்திரமல்ல, மனிதனை அந்தகார சத்து எவ்வளவு தீர்த்திய தந்திரமாய் வஞ்சிக்கிறான், மனதை கடினப்படுத்துகிறான் சோத்திரம் என்றெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆனால் ஏனைய அவர் மிகுந்த கிருபையுள்ளவராக இருக்கிறார் சோத்திரம். கவனிங்கள், சாத்தான் மனித மனதை சீர்குலைப்பதும் மனதை கடினப்படுத்துவதும் மனதை பலிவிலக செய்வதும் தான் சாத்தனுடைய எத்தனம். இதை மனிதன் அறிகிறார் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
அந்த ஏதன் தோட்டத்திலே ஆதாம் எவள் வாழ்க்கையிலே நுழைந்தவன், யூதாஸ் வாழ்க்கையில் நுழைந்தவன், சோத்திரம் எல்லாருடைய வாழ்க்கையில் எப்படி நுழைகிறான், எப்படி மக்களுடைய மனதை வஞ்சிக்கிறான், சீர்குலைக்கிறான், கடினப்படுத்துகிறான், சோத்திரம் வழிவிலகச் செய்கிறான், பாரம்பரிய சாபத்தின பாவத்தினால் சோத்திரம் மனிதன் சீர்குலைக்கிறான் என்று கர்த்தர் அறிந்தவர். ஆகவே அப்படி மனிதன் சத்ரு வஞ்சகத்தைய தந்திரத்தால் சிக்கி சீரழிகிற போது கவனிங்கள், சோத்திரம் அவர் பாவியை நேசிக்கிற தேவன், பாவத்தை வெறுக்கிற தேவன், அந்த மிகுந்த கிருபை என்றால் கவனிங்கள் சரியான அர்த்தம் என்ன என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் எவ்வளவு கிருபை நிறைந்தவராக இருந்தாலும், இரக்க நிறைந்தாலும், பாவியை நேசிக்கிறவர் பாவத்தை வெறுக்கிறவர், அதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்று சொன்னால் ஒரு நாள் ஒருபோதும் சோத்திரம் பாவத்தை நேசிக்க மாட்டார். அப்போ அவர் மனிதனை பார்க்கின்ற போது சோத்திரம் பாவத்தை வேறாக பாவி வேறாக பார்க்கிறார். சோத்திரம் விபச்சாரத்தை கொண்டு வந்து நிறுத்துற போது எவனிங்கள் அவருடைய பார்வை சோத்திரம் பாவத்தை வெறுத்தார், ஆனால் பாவம் செய்த அவளையும் நேசித்தார். இன்றைக்கும் நாம் செய்கிற பாவத்தை வெறுக்கிறார் இயேசு, ஆனால் நம்மை நேசிக்கிறார். அதுதான் அவருடைய ஒப்பற்ற பண்பு. ஏனைய அவருடைய மிகுந்த கிருபையின்படி இறங்குகிறார். நாம தான் பாவிகள் ஆயிட்டு அழித்து ஒழித்து போட்டு விடலாம் அல்ல. ஆகவே தேவடைய மகா உன்னத மேன்மையான பண்பு, ஒப்பற்ற பண்பு, பாவியை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். நாம் என்ன செஞ்சோம், சோத்திரம் பாவத்தை நேசிக்கிறோம், பாவி வெறுக்கிறோம். ஒரு மனிதனுக்கு ஒரு தீய பண்பு இருக்குது சொன்னால் சோத்திரம் அந்த தீய பண்பின் தான் மனிதனையே வெறுத்துடுறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நமக்குள் தீய பண்புகள் இருந்தால் அந்த தீய பண்பை வெறுப்பா, நம்மை வெறுக்க மாட்டார். தேவன் தமது மிகுந்த கிருபடி இறங்குகிறார் என்று சொன்னால் அதை புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் மேன்மையான உன்னதம் பற்ற சத்தியம். தேவன் பாவியாகிய என்னை நேசிக்கிறார், ஆனால் நான் செய்கிற பாவத்தை வெறுக்கிறார். பாவத்தை சிந்தித்தாலும் பேசினாலும் செய்தாலும் சோத்திரம், அவர் பாவத்தை பார்க்க மாட்டார். சுத்த கண்ணன், இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோத்திரம் அப்பொழுது எப்பொழுதையா பாவி வெறுக்க ஆரம்பித்து விடுகிறார். எப்பொழுதும் துணிகரமாய் 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 ஆண்டவரை அசட்டை செய்து இதே கடினத்தோடு கூட சோத்திரம் கசப்போடு வெறுப்போடு வாழ ஆரம்பித்து விட்டார். அப்பொழுதுதான் அவர் நம்மை விரட்டி ஒதுக்குவார். ஆகவே தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையோடு இறங்குகிறார், இறங்கிய தீர்வார். அப்பொழுது உங்கள் உள்ளத்தில் இருந்து ஒரு ஆதரவு தெம்பும் உண்டாகும். அது நிமித்தமாக சோத்திரம் உங்களை சேர்ந்தவர்களுக்கு நம்பிக்கை தெம்பும் உண்டாகும். அதே போல அகில உலக கிறிஸ்தவ தேவனுடைய ஊழியர்கள் பிள்ளைகள் எல்லோருக்கும் தேவனுடைய மிகுந்த கிருபையோடு இறங்குகிற போது நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு ஆதல் தேர்தல் சமாதானம் ஊக்க உற்சாகம் உண்டாகும். அந்த சமயத்திலே அகில உலகத்தை விட்டு குருடன தீங்குகள் அழிந்து ஒளிந்தே தீரும். அதை புரிந்து கொள்ளுங்கள். எதிராக ஒரு கருத்தை, அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர், அதுதான் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குகிறார் என்றால் சோத்ரம் நம்மை பாவத்தை விட்டு நம்மை வேறு பிரித்து நம்மை பாவியாகி நம்மை நேசித்து நமக்கு இறங்குகிறார். அது மிகுந்த கிருபடி இறங்கினார், பாவிக்கு இறங்குகிறார். பாவத்தை வெறுக்கிறார், பாவிக்கு இறங்குகிறார். அவர் இறக்கம் என்று சொன்னால் ஏனைய அவர் இறங்குறார், யாருக்கு இறங்குறார், பாவிக்கு இறங்குறார், பாவத்துக்கு இறங்க மாட்டார். அவர் தேவனுடைய தயவுள்ள பண்பு, பாவத்தை வேறாக பாவி வேறாக வேறுபித்து பார்க்கின்றார். ஆகவே நம் ஒரு நாள் ஒருபோதும் பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடி, சோத்து பாவம் நம்மை ஆளுகை செய்யாதபடி பரமன் நம்மை ஆளுகை செய்வாராக. ஆகவே கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபையின்படி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வருமானத்துக்கும் உங்களுடைய சகல தேவைகளுக்கும் கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபையின்படி இறங்கவே இறங்குவாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.